அனைவருக்கும் அஸ்ட்ரோ சடையப்பாவின் வணக்கங்கள். அதாவது வேலை, ஒருத்தர் வந்து உத்தியோகத்தில் சிறப்பாக இருப்பதற்கும் சிலர் வந்து உத்தியோகமே இல்லாமல் இருப்பதற்கும் என்ன காரணம்? இன்றைக்கு நிறைய இளைஞர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட டிகிரிகளை படித்து கொண்டு வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். இது இளைஞர்கள் மட்டும்தான் அப்படின்னு பார்த்தோம்னாக்கும் 40 வயதை கடந்தவர்கள் கூட வேலை இல்லாத ஒரு திண்டாட்டம் நிகழ்கிறது. அதற்கு காரணம் என்ன காரண காரியங்களை நாம சொன்னாலும் நம்மளுடைய ஜாதக ரீதியாக அதற்கான கொடுப்பினை இல்லை என்பதுதான் உண்மை. நாம் ஒரு பிரைவேட் வேலையாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து அரசு வேலையாக இருந்தாலும் சரி, தனியார் துறையோ அல்லது அரசு துறையோ, இவற்றிற்கு வந்து கிரகங்கள் வந்து மிக வலிமையாக இருக்கணும். அரசு துறை என்றால் சூரிய பகவான் மிக வலிமை பெறணும். பிரைவேட்டு அல்லது வந்து தனியார் துறையில் அப்படின்னா சனி பகவான் மிக வலிமை பெறணும். ஆனால் இவை ரெண்டுக்குமே செவ்வாய் பகவான் வந்து உத்தியோகக்காரன் சொல்லக்கூடியதுனால இவர் ஏதோ ஒரு வகையில் வலிமை பெற்றுக்கணும். அப்பதான் நாம பெறக்கூடிய அல்லது வந்து பெற்றிருக்கக்கூடிய அல்லது செய்திருக்கக்கூடிய வேலையில் வந்து நிரந்தரமாக நல்ல விதமாக அதை வந்து அந்த உத்தியோகத்தை பாதுகாக்க முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம ஒரு கொஞ்சம் நாள் வேலை செஞ்சுட்டு வேலை இல்லாத திண்டாட்டத்தையும் அல்லது வந்து வேலை இழப்பையும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை எல்லாம் உருவாக்குது. முதல்ல வந்து நாம வந்து நல்ல ஒரு வேலையை தேர்ந்தெடுப்பதற்கு அல்லது வந்து ஒரு வேலையை பெறுவதற்கு நமக்கு வந்து சூரிய பகவான், சனி பகவான், செவ்வாய் பகவான் இந்த மூன்று கிரகங்கள் ஏதோ ஒரு வகையில் பலம் பெறணும். அப்ப வந்து இந்த மூன்று கிரகம் பலம் பெறலைனா நமக்கு எதுவும் வேலை கிடைக்காது அப்படின்னா அப்படி ஒண்ணு கிடையாது. இதுல ஏதோ ஒரு கிரகம் நல்ல பலம் பெற்றிருந்தாலும் கூட கண்டிப்பா உத்தியோகம் என்ற வேலை நமக்கு இருக்கிறதாக தான் அர்த்தம். இப்ப அரசு வேலையில் எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு வந்து சூரிய பகவான் ஏதோ ஒரு வகையில் பலம் பெறணும். பொதுவாக சூரியன் 3 இடத்திலேயோ அல்லது 10 இடத்திலே இருக்கும் போது அவர்கள் அதிகமாக அரசு வேலையில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்குது. சிலருக்கு வந்து 6 இடத்தில் சூரிய பகவான் இருந்தாலும் அவர்களும் அரசு வேலையில் மிக உயரிய பதவியில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்துது. அதே சமயத்தில் இந்த சூரியனையோ அல்லது வந்து செவ்வாயோ அல்லது சனியோ இந்த சூரியனை பார்க்கும் போது, அதாவது வந்து சேர்ந்திருக்கும் போது சில பிரச்சனைகளை கொடுக்கும். ஆனா பார்க்கும் போது கூட அந்த அரசு வேலையில் தடை ஏற்படுவதும் நமக்கு இன்டர்வியூ வரைக்கும் போய் பெயிலாகி வருவதற்குமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். அப்ப வந்து சூரிய பகவான் 10 இடத்தில் தரமாக திக்பலம் பெறும்போது கண்டிப்பாக அவர்களுக்கு அரசு வேலையில் நல்ல ஒரு வாய்ப்பும் நல்ல உயரிய பதவி கிடைப்பதற்குமான ஒரு வாய்ப்பு இருக்குது. சிலர் வந்து தனியார் துறையில் வந்து ரொம்ப உயர்ந்த பதவிகளை பெறுவதற்கு காரணம் சனி பகவான் தான். ஏனென்றால் ஆள் அடிமைகள் வேலைக்காரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் இந்த சனிக்கு. இப்ப வந்து நம்ம ஒருத்தர வேலை செய்யறோம் அப்படின்னா அது வந்து நம்ம வேலைக்காரன், அதுல வந்து எவ்வளவு உயர்ந்த பதவியாக கூட இருக்கலாம், ஒரு மேனேஜராக இருக்கலாம் அல்லது வந்து தொழில் பார்ட்னராக கூட இருக்கலாம். அவர்களுக்கு எல்லாமே வந்து இந்த சனி பகவான் வந்து மிக அருமையாக பலனை பெற்றிருப்பார். அதிகபட்சம் 3 இடத்தில் இருப்பார் அல்லது வந்து 6 இடத்தில் இருப்பார், இல்லாது 7 இடத்தில் கூட திக்பலம் பெற்றிருப்பார். இந்த சனி பகவான் 7 இடத்தில் திக்பலம் போது அதிகமான கூட்டு முயற்சியால் அல்லது வந்து நண்பர்களுடன் கூட்டாக செய்யக்கூடிய தொழில் மூலம் நல்ல வளர்ச்சி பெறுவாங்க. சிலர் சொல்லுவாங்க 7 இடத்துல சனி இருந்துச்சுன்னா வந்து தொழில வந்து கெடுத்துரும் அப்படிம்பாங்க. அப்படி கிடையாது, 7 இடத்துல வந்து இந்த சனி பகவான் வந்து திக்பலம் பெறக்கூடிய ஒரு காரணமாக அவர் வந்து அதிகமான நல்ல பலன்களை கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. அப்ப வந்து எந்த ஒரு தொழிலில் நம்ம வந்து வெற்றி பெறுவதற்கோ தொழிலில் நீடித்து இருப்பதற்கோ இந்த செவ்வாயினுடைய அனுகிரகம் கண்டிப்பாக தேவை. அப்ப வந்து இப்ப சூரியனுக்கோ அல்லது வந்து சனிக்கோ ஒரு மறைமுகமாக இந்த செவ்வாய் பகவானுடைய சப்போர்ட் இருக்கணும். இருந்தாதான் நாம செய்யற தொழில வந்து வேலை இழப்பு இல்லாம நல்ல பதவி உயர்வுகளை பெற்றுக்கொண்டே இருப்போம். அதனாலதான் வந்து தொழில்காரகன் அல்லது வந்து உத்தியோகக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் பலம் பெறணும் அப்படிங்கிறோம். பொதுவாக பாத்தீங்க அப்படின்னா இந்த சூரிய பகவானோ அல்லது செவ்வாய பகவானோ 4 இடத்தில் சேர்ந்திருந்தாங்க அப்படின்னா நாம வந்து ஒரு வேலையை பெற்று அந்த வேலையில் தரம் இருந்தாலும் கூட நம்மளுடைய கூட சேர்ந்தவர்களால் அவமானப்பட்டு அந்த தொழிலை நாமளே விடுவதற்கோ அல்லது வந்து அவர்களால் நம்மளை டிஸ்மிஸ் பண்ணுவதற்கோ அல்லது தற்காலிக வேலை மாற்றம் அல்லது வந்து தற்காலிக வேலை இழப்பு போன்ற விஷயங்களை செய்வதற்கோ இந்த சூரியனும் செவ்வாயும் 4 இடத்தில் சேர்ந்திருந்தவங்களுக்கு அதிகமாக இருக்கு. அதே சமயத்தில் 7 இடத்திலையும் இவர்கள் சேர்ந்திருந்தாலும் இதே நிலைதான்.
நம்ம வந்து ஒரு கூட்டா தொழில் செய்யும் போது அதுல திடீரென்று ஒரு லாஸை கொடுத்து நம்மளை வந்து அந்த தொழிலில் இருந்து வெளியே வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அப்ப நம்ம தொழில வந்து சிறந்து விளங்கணும் அப்படின்னாக்கும் சனி பகவான், சூரிய பகவான், செவ்வாய் பகவான் இவர்கள் மூவரில் யாராவது ஒருவர் ஆட்சி உச்சமாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இவர்கள் வந்து நல்ல உயரிய பதவிகளை பெறுவார்கள். இப்ப சூரிய பகவானும் சரி செவ்வாய் பகவானும் சரி 10ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா திக்பலம் பெறாங்க. அப்ப திக்பலம் போது அரசு துறையா இருக்கட்டும் அல்லது ஒரு தாசில்தார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அரசு துறையில் நீங்க எதை வேணாலும் இருக்கலாம், ஐஏஎஸ், ஐபிஎஸ், தாசில்தார், அதற்கடுத்து வந்து சிவில் இன்ஜினியர், எந்த துறையிலுமே வந்து மிக சிறப்பாக அரசு வேலையில் நீடித்திருப்பதற்கு இவங்க ரெண்டு பேர் உதவி மிக முக்கியம். சனி பகவானை பொறுத்த வரைக்குமே 3ஆம் இடத்தில் இருக்கும் போது சரி 10ஆம் இடத்துல, ஏன்னா சனிக்கு வந்து ஜீவன காரகன் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு, ஒரு ஜீவனம். அதாவது வந்து என்னன்னாக்க நாம வந்து வேலையே இல்லை, ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டேன்னு இருக்கிறேன், இந்த ஜீவனத்துக்கு வந்து கஷ்டம் இல்லாம போகுது அப்படின்னாக்கும் அதற்கு மெயின் மெயின் காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சனி பகவானை தான் சொல்லணும். இந்த ஜீவன காரகன் ஏதோ ஒரு வகையில் பலம் பெற்றிருந்தால் கண்டிப்பாக அரசு துறையினல்ல, பிரைவேட் துறையினல்ல, சொந்தமாக கூட ஒரு தொழிலை உருவாக்கி அதன் மூலம் நல்ல ஒரு வருவாயை ஈட்டி குடும்பத்தை வந்து நல்ல ஒரு செல்வாக்கியமாக வைத்துக் கொள்வார். ஆனால் இவர் வந்து உடல் வருத்தக்கூடிய தொழிலாக இருக்கும், கடுமையா வந்து உடல் உழைப்பை போட வேண்டிய தொழிலாக இருக்கும். அதே மாதிரி வந்து சூரிய பகவானா இருந்துச்சுன்னா உடல் உழைப்பு அதிகமா இருக்காது, அறிவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியதா இருக்கும். செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா உடல் உழைப்பும் இருக்கும், அதே மாதிரி அதிகாரமும் இருக்கும், எல்லா வகையிலும் மேன்மை தரக்கூடியது உத்தியோகக்காரன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான். எனவே உங்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனோ சனியோ செவ்வாயோ மூவரில் யாராவது ஒருவர் மிக அற்புதமான ஒரு பலத்தை பெற்றிருந்தால் கண்டிப்பாக நீங்க உத்தியோகம் என்ற ஒரு விஷயத்தில் குடும்பத்தை மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது அஸ்ட்ரோ சடைப்பா. நன்றி, வணக்கம்.